ஆத்ம வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம கூட ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நம்ம பெத்த குழந்தைங்க, இப்படி யாராக இருந்தாலுமே அவங்கள சிம்பிளாக நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா, எதுக்கு தண்டமாக இருக்க, அவன் ஒரு தண்டம், தண்ட சாமுராணி, தண்ட சோறு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருப்போம்ல. தண்டம், தண்டமாக இருக்கான், எதுக்கும் பயன்பட மாட்டான் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம திட்டுவோம்ல. அந்த தண்டம் அப்படின்றது அது ஒரு எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியாது. அந்த தண்டம் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணும், எதை குறிக்கும் அப்படின்னா, நீங்கள் சித்தர்கள், முனிவர்கள், இந்த மகான்கள் கையில், அதாவது மாஸ்டர் பீஸ் யோக கலைகள் செய்வாங்க இல்லையா, அதாவது பிரம்மயோகம், வாசியோகம், சித்தவித்தை, அப்புறமா ராஜயோகம், இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் யோக கலைகள் செய்கிறவங்க, அதாவது சித்தர்கள் செய்த இந்த மாஸ்டர் பீஸ் யோகங்கள், இதை செய்கிறவங்க இந்த தண்டம் கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு யோக தண்டம் வந்து ஒரு குருமார்கள் வந்து கையில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த நான்கு கலைகள் சார்ந்து தான் இருப்பாங்க. ஒன்று வாசி, பிரம்மயோகம், சித்தவித்தை, அப்புறமா ராஜயோகம். இது பழகிறவங்க மட்டும்தான் அந்த யோக தண்டம் அப்படின்றது கையில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் பார்த்து தண்டம்னுடுவோம். தண்டம் இவன் எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்ட்டு, இது சித்தர்கள் கையில் இருக்கு இல்லையா, தண்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சும்மா இருக்குது, தண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எதுக்கு பயன்பட போகுது, சும்மா ஒரு கட்டை, அவங்க பாம்பு கும்பியாங்கன்னா காடுகள் மனைகளில் உட்காந்து தவம் செய்கிறப்போ பாம்போ எதனா வந்து அதை துரத்தி விடுறதுக்கு அடிக்கிறதுக்காண்டி என்று கூட நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. நம்ம உடலை இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஆற்றலில் உயிராற்றல்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜீவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறமா பிராணவாயு, இந்த அபானவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிராற்றலாக இருக்கக்கூடிய இந்த சுவாசத்தை தன் வசப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துகிற ஒரு கருவி தான் யோக தண்டம். அதுக்கு பேர் தான் யோக தண்டம். சித்தர்கள் கையில் வச்சிட்ருக்காங்களே, ஒரு கட்டை வச்சிட்ருக்காங்களே, அந்த கட்டைக்கு பேர் தான் யோக தண்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம உடலில் சூரியகலை, சந்திரகலை, அதாவது வடகலை, பிங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியகலை அப்படின்றது நம்மளுடைய வலதுபுறமாக இருக்கிறது, வந்து இருக்கின்ற இந்த சுவாசமும் இந்த கண்ணும் வந்து சூரியகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லெஃப்ட் சைட், அதாவது இடதுபுறமாக இருக்கின்ற இந்த பார்ட் வந்து சந்திரகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவம் செய்யும்போது, தியானம் செய்யும்போது, நாம் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நம்ம தாண்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரைட் ஹேண்ட் சைடு, நல்லா புரிஞ்சுங்க, இந்த சூரியகலையில் சுவாசம் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதை சந்திரகலைக்கு மாற்றுவாங்க. லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடதுபுறமாக இருக்கு இல்லையா, இதை சந்திரகலைக்கு தன்னுடைய சுவாசத்தை மாற்றுவாங்க. இப்படி தம்மளுடைய உயிராற்றலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை பெற்ற பொருள் எது அப்படின்னா, அந்த யோக தண்டம். இது எல்லா யோக குருக்களும் இது அவ்வளோ எளிமையாக ஒருத்தர்கிட்ட போய் தீட்சை வாங்குறவங்களுக்கு அதை பற்றி முழுமையாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் அந்த யோக தண்டம் எதில் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த அத்தி மரக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்தி மரம் இருக்கு இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமங்களில் கூட பல இடத்துல இருக்கும். குறிப்பாக அந்த அத்தி மரக்கட்டையில் தான் அந்த யோக தண்டத்தை வந்து செஞ்சு வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அத்தி மரத்திற்கு பொதுவாகவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக இழுத்து தமக்குள்ளே செலுத்த முடியும். அப்படி அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னமும் இவங்க யோகமும் ப்ளஸ் அந்த அத்திமரக்கட்டையும் அது நமக்குள்ளே தொடர்பில் இருக்கும்போது அதனுடைய உணர்வு ஆற்றல் நமக்குள்ளே பாயும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வாசி என்றது தன்வசமாகும். நம்ம அமைதியாக உட்காந்து நம்ம நிஷ்டையில் இருப்போம், புருவ மத்தியத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம், அது தியானம் ரைட்டுங்களா, ஓகே, அது ஒரு சில மணி நேரங்கள் தாண்டாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் முழுமையாக வாசி தெரிஞ்சவங்க, அப்புறம் சித்தவித்தை பழகினவங்க, இவங்க எல்லாருமே இந்த சுவாச கலைகளை, அதாவது இந்த சுவாசம் இருக்கு இல்லையா, இந்த சுவாசத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, அது அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. அதாவது இப்போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வச்சிங்களேன், நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ட முடித்த உடனே கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுடைய சுவாசமானது சூரிய கலையில் ஓட ஆரம்பிக்கும். இப்போது சாதம் வேகணும்னா என்ன தேவை, சூடு தேவை. அப்போ நமக்குள்ளே ஒரு உணவை நம்ம உட்கொண்டிருக்கோம், அப்போ அந்த உணவு செரிக்கணும் இல்லையா, அப்போ அதுக்கு என்ன ஆகணும், நம்ம உடல் சூடாகணும், உஷ்ணம் தேவை. அப்போது அப்படி உஷ்ணம் தேவை. அப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஓடுது இல்லை, இந்த சுவாசமானது அந்த சுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. திரும்பி இந்த யோக தண்ட கலையை வந்து
அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு நாசியில் தான் வந்து வேகமாக சுவாசம் பண்ணுறது ஓட ஆரம்பிக்கும். அதை இப்போ உங்களை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சந்திரகலைக்கு வரணும். சந்திரன் அப்படின்றது ஒரு குளிர்மையான ஒன்று, ப்ளஸ் ஒரு கோபம் இல்லாத ஒரு தன்மை தான் வந்து இந்த சந்திரகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாந்தமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து சுவாசம் போகாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகும். அப்போது இந்த சுவாசத்தை இடதுபுறமாக மாற்றுறதுக்காண்டி தான் இந்த மாஸ்டர் பீஸ் யோக கலைகள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த யோக தண்டத்தை பயன்படுத்துவார்கள். அப்போது யாரையுமே தண்டன்னு சொல்லாதீங்க, ஏன்னா ஒரு உயிர் ஆற்றலே, அதாவது தன்னுடைய சுவாசத்தையே தன் வசமாக்கி கொள்ளும் ஒரு சக்தி எதற்கு உண்டு என்றால் யோக தண்டத்திற்கு உண்டு. அதே மாதிரி ஒருத்தன் சும்மா உட்காந்துட்டு இருக்கானா அவனை பார்த்து தண்டன்றது, இவன் எதுக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்றது அப்படிலாம் யாரையுமே சொல்லக்கூடாது. தண்டமாக சும்மா இருக்கிறதுக்கு தான் வேல்யூவேஷன் அதிகம். அதோடய அருமை தெரியாதவங்க அவங்கள பார்த்து தண்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த தண்டமாக சும்மா உட்காந்துருக்கான்ல, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், அவன்தான் ஞானி. நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த மாயையாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் சும்மா இருக்கிறவங்ககிட்ட கேட்டோன்னா அவன் 1008 உங்களுக்கே தெரியாதெல்லாம் அவன் உங்களுக்கு கற்பிப்பான். ஸோ இவ்வளோ ஒரு மகத்துவமானது தான் இந்த யோக தண்டம் அப்படின்றது. யாராச்சும் இனிமேல் உங்களை தண்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, தண்டத்துக்கு தான் வேல்யூவேஷன் அதிகம். ஆத்ம வணக்கம்.